அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பல்வலியை வீட்டிலேயே குணமாக்குவதற்கான 10 வழிமுறைகளை பற்றி பார்க்க போறோம். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பினை 1 டம்ளர் இளஞ்சூடான தண்ணீரில் கரைத்து கொள்ள வேண்டும். காலை, மாலை மற்றும் இரவு என 3 நேரமும் வாயை கொப்பளிக்க பல்வலி படிப்படியாக குறையும். இதனுடன் மஞ்சள் தூளையும் சேர்த்து கொள்ளலாம். கொய்யா இலைகள் கொழுந்தாக இருந்தால் அப்படியே மென்று சாப்பிடலாம். 8 கொய்யா இலைகளை 2 டம்ளர் நீரில் போட்டு கொதிக்க விட்டு 1 டம்ளராக சுண்டியதும் அதை இளஞ்சூடாக்கி வாய் கொப்பளித்தால் பல்வலி குறையும். 2 சிறிய கிராம்புகளை எடுத்துக்கொண்டு அதை பல்வலி இருக்கும் இடத்தில் வைத்து சிறிது நேரம் நன்றாக கடித்து கொண்டிருந்தால் பல்வலி குணமாகும். கிராம்பு எண்ணெயையும் பல்வலி உள்ள இடத்தில் தடவி வரலாம். பேக்கிங் சோடா வீக்கத்தில் இருந்து நிவாரணம் அளிக்கும், ஏனெனில் இதில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளது. மேலும் இதில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் பல்வலியை உண்டாக்கும் தொற்றுக்களை சரி செய்யும். அதற்கு நீரில் நனைத்த பஞ்சுரண்டையை பேக்கிங் சோடாவில் தொட்டு வலியுள்ள இடத்தில் வையுங்கள். இல்லாவிட்டால் நீரில் பேக்கிங் சோடாவை கலந்து அந்நீரால் வாயை கொப்பளியுங்கள். இஞ்சி பல்வலியிலிருந்து உடனடி நிவாரணம் அளிக்கும். இது ஈறுகளில் உள்ள வீக்கம், அழற்சி மற்றும் வலி போன்றவற்றை குறைக்கும் திறன் கொண்டது. இந்த இஞ்சியை மிளகு தூளுடன் சேர்த்து நீர் ஊற்றி பேஸ்ட் போல் கலந்து வலியுள்ள இடத்தில் வைத்து சில நிமிடங்கள் ஊற வைத்து கழுவினால் பல் வலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். பூண்டில் உள்ள மருத்துவ பண்புகள் பல்வலிக்கு நல்ல தீர்வை வழங்கும். இதில் உள்ள அல்லிசன் எனும் ஆன்டி மைக்ரோபயல் பண்புகள் தொற்றுக்களை உண்டாக்கிய கிருமிகளை அழித்து வலியை குறைக்கும். ஆகவே பல்வலி இருந்தால் 1 பல் பூண்டு எடுத்து கல்உப்பு சேர்த்து தட்டி வலியுள்ள இடத்தில் வையுங்கள். இப்படி 1 நாளைக்கு 2 முறை செய்ய உடனடி தீர்வு கிடைக்கும். ஆலிவ் ஆயிலில் ஃபினாலிக் உட்பொருள் உள்ளன. இது அழற்சி எதிர்ப்பு பண்புகள் போன்று செயல்படும். ஆகவே பல்வலி இருக்கும்போது பஞ்சுருண்டையில் ஆலிவ் ஆயிலை தொட்டு வலியுள்ள இடத்தில் வைத்து வந்தால் பல்வலி குணமாகும். வெங்காயத்திற்கும் பல்வலியில் இருந்து நிவாரணம் அளிக்கும் திறன் உள்ளது. மேலும் வெங்காயம் வாயில் உள்ள கிருமிகளை அழித்து வலியை போக்கும். அதுவும் சின்ன வெங்காயத்தை பல்வலி உள்ள இடத்தில் வைத்து 2 நிமிடம் கடித்து கொள்ளுங்கள். இப்படி 1 நாளைக்கு 2 முறை செய்யுங்கள். இதனால் உங்கள் பல்வலி காணாமல் போகும். கற்பூரவல்லி எண்ணெயில் ஆன்டிசெப்டிக் மற்றும் மரத்து போக செய்யும் பண்புகள் உள்ளன. எனவே பல்வலிக்கும் போது இந்த எண்ணெயை பயன்படுத்தினால் அது வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவும். வேப்பமர பட்டையோடு 6 கிராம்பு சேர்த்து நீரில் போட்டு நன்றாக சாறு இறங்கும் வரை கொதிக்க வைக்க வேண்டும். அந்த நீரை கொண்டு வாய் கொப்பளித்தால் பல்வலி குறையும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இயற்கை உணவுகளோட நன்மைகளை தெரிஞ்சுக்க இந்த இயற்கை உணவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.